ஸோ கீ ஃபேக்டர்லேருந்து நம்ம பார்க்கறது ப்ரொவைடர் கேப் ஒன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாட் நோவிங் வாட் கஸ்டமர் எக்ஸ்பெக்ட்ஸ், அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய கேப்ஸ் வந்திருக்கு. அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து இன்அடிக்குவேட் மார்க்கெட் ரிசர்ச் ஓரியன்டேஷன், அதாவது மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும் இல்லையா, என்ன வேணும், அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற ரிசர்ச்லே போதுமானதான ரிசர்ச் ப்ராப்பராக பண்ணலை. என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்சஃபிஷியன்ட் மார்க்கெட் ரிசர்ச். மார்க்கெட் ரிசர்ச், இப்போ மார்க்கெட்டில் வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்குது, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, என்ன மாதிரி நீட்ஸ் இருக்குது, வாண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாமையே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. ஃபார் தேட் ரிசர்ச் என்ன பண்ண முடியலன்னா, அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஒன், ரிசர்ச் நாட் ஃபோக்கஸ்ட் ஆன் குவாலிட்டி. இப்போது இன்கேஸ் அவங்க வந்து பெஸ்ட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும், எக்ஸ்பெக்டட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும், குவாலிட்டி இல்லைனாலுமே சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, சர்வீஸ் வந்து லேக்கிங் ஆகும், ரீச்சிங் கஸ்டமர் அப்படின்னா லேக்கிங் ஆகும். ஸோ ரெண்டு விஷயம் வந்து தே ஆர் ஃபோக்கஸிங், ஃபர்ஸ்ட் ஒன் தேர் எக்ஸ்பெக்டேஷன், செகண்ட் ஒன் குவாலிட்டி. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்கணும், குவாலிட்டி கிடைக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு குவாலிட்டி இல்லாமல் பண்ணால் தட் இஸ் நாட் அ குட் சர்வீஸ். ஸோ அவங்க என்ன இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து மார்க்கெட் ரிசர்ச், ஃபஸ்ட்டு என்ன அவங்களுக்கு தேவைன்றது அனலைஸ் பண்ணணும், நம்பர் டூ குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணணும், நம்பர் த்ரீ இன்அடிக்குவேட் யூஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ரிசர்ச், அந்த மார்க்கெட் ரிசர்ச்சை போதுமான அளவுக்கு அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேஸ்டாக இமே கோயிங் டு யூஸ் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேக் ஆஃப் அப்வர்ட் கம்யூனிகேஷன். இது அப்வர்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்டராக்ஷன் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கஸ்டமர். இது கொஞ்சம் டிஃபிகல்ட் ப்ராசஸ் தான், ஆனாலும் சர்வீஸ் செக்டாரை பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா, நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட்டர்ஸ் யாரும் கொலாப்ஸ் பண்ணாமல், அவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் ப்ராப்பராக கொண்டு போகாததுனால தான் இப்படி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டமர் டைரெக்டாக மேனேஜ்மெண்ட், அதாவது டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்ககிட்ட ப்ராடக்டை பற்றின ட்ராபேக்ஸையும், ப்ராடக்ட் பற்றின கம்ப்ளைண்ட்ஸையும், சர்வீஸ் பற்றின கம்ப்ளைண்ட்ஸையும் டைரெக்டாக அவங்கக்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணும்போது, அவங்கக்கிட்ட எக்ஸிபிட் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்காக நடுவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்றத மேனேஜ்மெண்ட்டால் என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பிகாஸ் கஸ்டமர் கிட்டேருந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு நடுவில் நிறைய இன்டர்மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க. யாருன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, சர்வீஸ் பர்சன் இருப்பாங்க, டெலிவரி பர்சன் இருப்பாங்க, சர்வீஸ் டெலிவரி கன்சர்ன் இருப்பாங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களோட சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருடைய ஒர்க்கையும் ஏதாவது ஒரு சின்ன ட்ராபேக் இருந்தாலும் விச் அஃபெக்ட்ஸ் த கஸ்டமர் டைரக்ட்லி, ஸோ அவங்களுக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறத மேனேஜ்மெண்ட்டுக்கு டைரெக்டாக தெரியப்படுத்துறது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ட்ராபேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ட்ராக்ஷன் இல்லை யாருக்கும் யாருக்கும்னா, மேனேஜ்மெண்ட்டுக்கும் கஸ்டமருக்கான ப்ராப்பர் இன்ட்ராக்ஷன் இல்லை. அந்த லேக்கிங் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால தெர் ஆர் மெனி மிஸ்டேக்ஸ், இன்சஃபிஷியன்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் காண்டாக்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் மேனேஜர். அந்த காண்டாக்ட் எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாயீஸ்க்கும் மேனேஜர்ஸ்க்கும் சில கம்யூனிகேஷன் சரியாக இல்லைனாலும் அவங்க கொண்டு போக மாட்டாங்க, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்றது கொண்டு போக மாட்டாங்க. டூ மெனி லேயர்ஸ் பிட்வீன் காண்டாக்ட் பர்சனல் அண்ட் டாப் மேனேஜ்மெண்ட், அதாவது காண்டாக்ட் பர்சனல்லேருந்து, அதாவது சம்மந்தப்பட்டவங்க, சர்வீஸில் சரியாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லாதவங்க, பாதிக்கப்பட்டவங்களோ, இல்லை வந்து பிடிக்கல அப்படின்றவங்களோ, அந்த காண்டாக்டை வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த பர்சனல் கன்சர்னுக்கும் நடுவில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. இத்தனை பேரை தாண்டி அவங்கக்கிட்ட போகணும் அப்படின்போது ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் போகிறது தேர் ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் டவுட். அதனாலையும் மிஸ்டேக் ஆகலாம், அதனாலையும் அவங்களுக்கு வந்து சரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்றத லேக் ஆஃப் அப்வர்ட் கம்யூனிகேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்சஃபிஷியன்ட் ரிலேஷன்ஷிப் ஃபோக்கஸ், ஆஃப்டர் செல்லிங்கோ இல்லை வந்து ஆஃப்டர் சர்வீஸோ ஹோல்டிங் கஸ்டமர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும்னா, ட்ரான்சாக்ஷன் ஓரியன்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். மேம், டிட் யூ ரிசீவ் த டெலிவரி, ஆஃப்டர் டெலிவரி வாட்ஸ் யோர் கமெண்ட் அண்ட் வாட்ஸ் யோர் ஃபீட்பேக், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் அவர் ப்ராடக்ட் மேம், ஆர் யூ ஓகே வித் அவர் சேல்ஸ் பர்சன், ஆர் ஓகே வித் அவர் டெலிவரி பர்சன், இஸ் அவர் டெலிவரி பர்சன் இஸ் கன்வீனியன்ட் டு யூ அப்படின்னு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எப்போவுமே என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அது வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்றதுனால தான், அப்படி இல்லை அப்படின்றது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இன்அடிக்குவேட் சர்வீஸ் ரெக்கவரி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணாலே நாட் நோவிங் வாட் கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் அப்படின்ற கேப்புக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படின்றது தான் ப்ரொவைடர் கேப் ஒன்னில் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீக் கோயிங் டு சி ப்ரொவைடர் கேப் டூ. ப்ரொவைடர் கேப் டூ சைட் அபவுட் நாட் செலக்டிங் த ரைட் சர்வீஸ் குவாலிட்டி டிசைன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட். சி ஹியர் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ மே அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ், நார்மல் சர்வீஸ்க்கான டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சர்வீஸ்க்கான டிசைன் இல்லை, சரியில்லை, டிசைன்க்கான ஸ்டாண்டர்ட்ஸ் சரியில்லை அப்படின்னு யாரும் சொல்லலை. இங்கே அவங்க மென்ஷன் பண்ணுறது சர்வீஸ் குவாலிட்டிக்கான டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் தான் சர்வீஸ் செக்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அப்போ எல்லாருமே வந்து தப்பாக பண்ணுறாங்க அப்படி கிடையாது.
அவங்க ப்ராப்பரான குவாலிட்டைஸ்டு டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது இல்லை அப்படின்றதான் ப்ரொவைடர் கேப் டூவில் சொல்கிறாங்க. நாட் செலக்டிங் த ரைட் சர்வீஸ் குவாலிட்டி டிசைன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். பிகாஸ் நம்ம படிக்கிற பேப்பர் வந்து நம்ம இப்போ படிக்கிற இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் வந்து என்ன அப்படின்னா சர்வீஸ் கேப், அதுக்கான அனலைசிஸ் தான். இது எதுக்காக அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட்டு QoS குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், குவாலிட்டியான சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆனால் ப்ரொவைடர்ஸ் கேப் என்ன, எதனால இந்த கேப்ஸ் வருது அப்படின்றத நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டான டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறதில்ல, செலக்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் எதனால் அப்படின்னா தே ப்ரொவைட் எ புவர் சர்வீஸ் டிசைன், அன்சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. இப்போ எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும், ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும், செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கணும். விமே கோயிங் டு டூ திஸ் ஃபஸ்ட், டூ திஸ் செகண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜரில் விமே கோயிங் டு டூ வேக் அன்டிஃபைன்ட் சர்வீஸ் டிசைன். சம்டைம்ஸ் என்ன பண்ணிடலாம், வேகாக பண்ணியிருப்பாங்க, ஏதாவது பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தே மே கோயிங் டு கம்ப்ளீட். நெக்ஸ்ட் டே கோயிங் டு சி ஃபெயிலியர் டு கனெக்ட் சர்வீஸ் டிசைன் டு சர்வீஸ் பொசிஷனிங், அதாவது சர்வீஸ் டிசைனை வந்து தப்பாகவே ஃபிக்ஸ் பண்ணிடுறது. அட் த சேம் டைம் சர்வீஸ் பொசிஷன் பண்ணுறதையும் என்ன பண்ணிடுறாங்க, பை மிஸ்டேக்காக என்ன பண்ணிடுறாங்க, புவராக பண்ணிடுறாங்க. இந்த ரீசன்ஸ்னால என்ன ஆயிருக்குன்னா இந்த கேப்ஸ் அகெயின் ஃபாலோ ஆகிருக்கு. அண்ட் செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் கஸ்டமர் டிஃபைன்டு ஸ்டாண்டர்ட்ஸ், கஸ்டமர் கிட்ட ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி டிஃபைன் பண்ணுறதுலையுமே தி மேக்கிங் மிஸ்டேக்ஸ், லேக் ஆஃப் கஸ்டமர் டிஃபைன் ஸ்டாண்டர்ட்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் ஆன் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட், கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட்டும் என்ன பண்ணிடுறாங்க, தவறிடுறாங்க. அண்ட் ஃபார்மல் ப்ராசஸ் ஆஃப் செட்டிங் கோல்ஸ் இங்கே இல்லவே இல்லை, அதுதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். சிஸ்டமேட்டிக்காகவே என்ன இல்லை, அந்த ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்றத பார்த்துட்டோம். அண்ட் இன்அப்ரோப்ரியேட் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ், அவங்களோட சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜரே ப்ராப்பராக இல்லை, கரெக்டான சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் இல்லை, தென் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுல, இது எல்லாத்துக்கும் மேலே இன்அப்ரோப்ரியேட் ஃபிசிக்கல் எவிடன்ஸ், என்னெல்லாம் வந்து ஃபிசிக்கல் எவிடன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணுமோ அதுக்கான ஸ்கோப்பே ப்ராப்பராக இல்லை சர்வீஸில் அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய ப்ரொவைடர் கேப் டூ அல்ல அவங்க சொல்லியிருக்கிற அந்த சர்வீஸ் டிசைன் ஸ்டாண்டர்ட் சரியில்லைன்றதுக்கான மேஜர் ரீசன்ஸ். ஸோ இப்போ இவ்வளோ இஷ்யூஸ் பார்த்துருக்கீங்க நீங்கள், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுதான் வந்து ப்ரொவைடர் கேப் டூ. நெக்ஸ்ட் வி கோயிங் டு சி ப்ரொவைடர் கேப் த்ரீ, நாட் டெலிவரிங் டு த சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், சர்வீஸோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறதில்ல, டெலிவரி கொடுக்கறது கிடையாது. அது வந்து ஒரு மேஜர் ரீசன். அதை வந்து அவங்க என்னவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெஃபிஷியன்சிஸ் இன் ஹெச்ஆர் பாலிசிஸ், கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பர்சனை நாட் ரெக்ரூட்டிங் இன் அ ரைட் பர்சன், அது அவங்க ஹெச்ஆர் பாலிசிஸாக என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கு என்ன மேஜர் ரீசன்ஸ் அப்படின்னா புவர் எம்ப்ளாயி டெக்னாலஜி ஃபார் ஜாப் ஃபிட், இன்அப்ரோப்ரியேட் இவால்வேஷன் அண்ட் காம்பன்சேஷன் சிஸ்டம், லேக் ஆஃப் எம்பவர்மெண்ட், பர்சைவ்டு கண்ட்ரோல் அண்ட் டீம் ஒர்க் எதுவுமே ப்ராப்பராக இல்லை. ஸோ புவர் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபெயிலியர் டு மேட்ச் சப்ளை அண்ட் டிமாண்ட், எதில் நமக்கு என்ன சப்ளை வேணும், நமக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இல்லாமல் ஒரு செக்டாரில் வந்து கரெக்டாக பண்ண முடியாது. நமக்கு இப்போ என்ன என்ன சப்ளை வேணும், என்ன டிமாண்ட் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தே கோயிங் டு ஐடென்டிஃபை. ஸோ ஃபெயிலியர் டு அலைன் பீக்ஸ் அண்ட் வேலிஸ் ஆஃப் டிமாண்ட், எது குறைஞ்சிருக்கு எது அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து தெரியல, டிமாண்ட்ஸ் இருக்குல்ல தெரியலனா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் இட்ஸ் இன்அப்ரோப்ரியேட் கஸ்டமர் மிக்ஸ், கண்டிப்பாக கஸ்டமர் மிக்ஸாக அனலைஸ் பண்ணியிருப்போம். ஹவு வி கோயிங் டு சி த ப்ராடக்ட் மிக்ஸ் சேம் ஆஸ் வெல் அஸ் த ப்ராடக்ட் மிக்ஸ், ஹியர் வி கோயிங் டு சி கஸ்டமர் மிக்ஸ். கஸ்டமர் மிக்ஸில் வந்து வாட் இஸ் த ப்ராடக்ட், நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ப்ராடக்ட் ப்ரைஸ் அண்ட் ப்ரைஸ் ப்ரமோஷன் அந்த மாதிரி எங்கே பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து வி கோயிங் டு அனலைஸ். ஓவர் ரிலையன்ஸ் ஆர் ப்ரைஸ் டு ஸ்மூத் அண்ட் டிமாண்ட், இது வந்து ஆக்சுவலாக வந்து நான் சில கன்சர்ன்ஸில் நடக்கிறது. இப்போது வந்து ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் டிமாண்ட் அந்த ஸ்மூத்தன் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் குட் திங். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, எதில் வந்து ஃபேல் ஆகிட்டாங்க அப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்டில் வந்து இவங்க பெரிய லேக்கிங் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் ப்ராடக்ட் சர்வீஸ் வந்து என்ன இருக்காது அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்காது. என்ன சப்ளை அங்கே பண்ணணும், அங்கே டிமாண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணால் தான் இன் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் வி டூ பெட்டர். நெக்ஸ்ட் ஒன் வந்து கஸ்டமர் அன்ஃபுல்ஃபில்லிங் ரோல்ஸ், அவங்களுக்கு அன்ஃபில்ஃபுல்லான ரோல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது, நெகட்டிவிட்டியான எஃபெக்டிங்கை ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன பண்ணிடுவாங்க க்ரியேட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து ரெண்டே ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. என்ன அப்படின்னா இஃப் குட் அப்படின்னா கஸ்டமர் ஷேரிங் த குட் நியூஸ், இஃப் நாட்
ப்ரொவைடிங் குட் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிவிடுவாங்க, நெகட்டிவாக என்ன பண்ணிவிடுவாங்க, ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் அன்ஃபுல்ஃபில்லிங் ரோல்ஸ் வந்து யாரை பாதிக்கும் டைரெக்டாக அப்படின்னா கன்சர்ன்ஸ் தான் பாதிக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் வித் சர்வீஸ் இன்டர்மீடியேட்ரிஸ். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இதுதான் வந்து மேஜர் இஷ்யூ. என்னன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வேலை வந்து சாட்டிஸ்ஃபைடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்கோப் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்டர்மீடியேட்டில் இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, சேனல்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டெலிவரிஸ், இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணலை. இப்போ சேனல் கன்ஃப்ளிக்ட் ஓவர் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்சஸ், அவங்க நடுவில் கரெக்டாக அவங்களா ஆர்கனைசேஷன் கோலை வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா விச் அஃபெக்ட் த மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் கஸ்டமர், ரெண்டு பேரையுமே அது என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த இன்டர்மீடியேட்டர்ஸோடைய கம்யூனிகேஷனும் கிளியராக இருக்கணும், அவங்களுடைய ப்ராப்ளம்ஸையும் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். சேனல் கன்ஃப்ளிக்ட் ஃபார் ஓவர் காஸ்ட் அண்ட் ரிவார்ட்ஸ், மேபி சேனலோட நெருக்கடி நிறைய இருக்கும், அவங்களோட ஓவர் காஸ்ட், அவங்களோட ரிவார்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக இல்லைனாலும் அதுவும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒர்க் பிளேஸில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டி இன் கண்ட்ரோலிங் குவாலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. குவாலிட்டியை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இன்டர்மீடியேட்டர் விஷயத்தில், ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் அண்டு ஒர்க்கர்ஸில். இட்ஸ் டென்ஷன் ஃபார் பிட்வீன் எம்பவர்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல், கரெக்டாக கொண்டு போகிறதுல பெஸ்ட் கண்ட்ரோல் ப்ரொவைட் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இங்கே யாரெல்லாம் அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா HR for not recruiting right person, next one failure to supply and demand la fail aayitraanga, so adu avanga correct ah pannala. Third one enna pandraanga appadina unfulfilling roles, roles correct ah fulfill pannala customers ku avangaloda expectation ku. Next final ah enna pandraanga appadina problem with service intermediaries, ulla nadula irukkudiya channels distributors la enna pannala appadina proper ah pannala na adu அந்த நடுவில் இருக்கக்கூடிய சர்வீஸ் இன்டர்மீடியேட்ஸ்னால யாருக்கு ப்ராப்ளம்னா விச் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் டு த கஸ்டமர் ஆஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட். இது ஃபோர் பாயிண்ட் தான் ப்ரொவைடர் கேப் த்ரீல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் வி கோயிங் டு சி ப்ரொவைடர் கேப் ஃபோர், வென் ப்ராமிசஸ் டு நாட் மேட்ச் த பர்ஃபார்மன்சஸ், அவங்களுடைய பர்ஃபார்மன்சஸ் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணதுக்கு மேட்சாக இல்லை, இல்லைனா அவங்களுடைய ப்ராமிசஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ண மாட்டுறாங்க, பர்ஃபார்ம் பண்ண மாட்டுறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா between the service delivery and external communication to the service, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா lack of integrated services marketing communication. Integrated service-ல மார்க்கெட்டிங்கோட கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லை. ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் இன்டர்னல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமி, அதாவது இன்டர்னல்லாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமில் சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் இன்க்ளூடிங் இன்ட்ராக்டிங் மார்க்கெட்டிங் இன் கம்யூனிகேஷன் பிளான்ஸ், மார்க்கெட்டிங்கோட கம்யூனிகேஷன் பிளானோட ப்ராப்பரான இன்ட்ராக்ஷன் கிடையாது. டெண்டன்சியாக கம்யூனிகேஷனில் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்காங்களே தவிர ஒரு ஸ்ட்ராங் டிசையர் இல்லை அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். செகண்ட் ஒன் இன்எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன், கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனில் மேனேஜ்மெண்ட் வந்து எஃபிஷியண்ட்டாகவே பண்ணலை, எஃபெக்டிவாகவே இல்லை அப்படின்றது தான் செகண்ட் திங். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மெயின் திங் ஓவர் ப்ராமிசிங், நாங்கள் ப்ராடக்டை வந்து செல் பண்ணும்போது அட்வர்டைஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓவர் ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நாங்கள் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஓவர் ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் கெட்டிங் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் அந்த ப்ராமிஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்சர்ன் என்ன பண்ணுறதில்ல, நடந்துக்கிறதில்ல. ஃபார் தட் ப்ராமிசிங் இன் பர்சனல் செல்லிங் அண்ட் ஓவர் ப்ராமிசிங் த்ரூ த ஃபிசிக்கல் எவிடென்சஸ் அண்ட் க்யூஸ், எதுலேயுமே வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ண ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பர்ஃபார்மன்சஸ் இல்லை அப்படின்றது தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் இன்அடிக்குவேட் ஹாரிசன்ட் கம்யூனிகேஷன், இதை ஓவர் கம் பண்ணணும், இந்த ப்ராமிசிங் ஃபேக் ப்ராமிசிங்கை குறைக்கணும், ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஹாரிசன்டல் கம்யூனிகேஷன் கரெக்டாக பண்ணணும். ஹாரிசன்டல் கம்யூனிகேஷன்னா யார் யார் கூட இருப்பாங்க சொல்லுங்க. இப்போ அப்வர்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் இயரே படிச்சிருப்பீங்க. அப்வர்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது எம்ப்ளாயீஸ் டு மேனேஜ்மெண்ட். ஸோ ஹாரிசன்டல் கம்யூனிகேஷன் அப்படின்னா மார்க்கெட்டிங்காக யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. எஸ் ஹாரிசன்டல் கம்யூனிகேஷன்னா யாருன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ், ப்ரமோஷனல் ரீச்சிங் அவங்க தான். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது யாருன்னா கன்சர்ன்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணும்போது என்னவோ எக்ஸாக்டாக இன்ஃபர்மேஷனோ அதை மட்டும்தான் கொடுக்கணும். ஆப்ரேஷன்ஸில் ஓவர் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. இங்கே அவங்க ஃபேக்குன்னு சொல்லலை, ஃபேக் மீன்ஸ் அவங்க ஏமாத்துறது. ஓவர் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுடைய ப்ராடக்டோடைய குவாலிட்டி இவ்வளோதானா, உங்கள் ப்ராடக்டுடைய லெவல் இவ்வளோதான் அப்படின்னா அதுக்கானதை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். இப்போ நீங்கள் வாங்கிட்டு போகிற ப்ராடக்டோ சர்வீஸோ அதுக்கான ப்ரைஸ், அதுக்கான ரேட் இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, அதோட குவாலிட்டி இவ்வளோவா, அதோட ஃபீச்சர்ஸ் இவ்வளோவா, அதை மட்டும்தான் நீங்கள் லேபிளில் என்ன பண்ணணும், ப்ரெஸ்க்ரைப் பண்ணணுமே தவிர
அதை விட கொஞ்சம் அதிகமாக உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை விட ஓவராக என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காட்டக்கூடாது. ஸோ இதை நீங்கள் யார்கிட்ட இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா, அட்வைஸிங் கிட்ட தான் என்ன பண்ணணும், இனிஷியேட் பண்ணணும். பிகாஸ் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ரீச் பண்ணுறாங்களே, அவங்கக்கிட்ட எக்ஸாக்டாக ப்ராடக்ட் என்னவோ சர்வீசஸ் என்னவோ அதை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டா, ஸோ இதன் மூலமாக பீப்புள் என்ன பண்ண மாட்டாங்க, அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு கம்ப்ளைண்ட்டாகவோ இல்லை வந்து டிஸாட்டிஸ்ஃபைடாகவோ என்ன பண்ண மாட்டாங்க, ஃபீல் பண்ண மாட்டாங்க. இதுதான் கேப் ஓருடையது. ஸோ இப்படி தான் வந்து ப்ரொவைடருடைய கேப்ஸ் எதனால வருது அப்படின்றத 1, 2, 3, 4 அப்படின்ற 4 கான்செப்ட்ஸில் பார்த்துருக்கோம். பேஸ்ட் ஆன் திஸ் கேப்பை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, என்னென்ன மீன்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, இன்எஃபிஷியன்சிஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரீஃப் அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன எஃபெக்டிவாக பண்ணணும், எப்படி வந்து சர்வீஸை வந்து குவாலிட்டைஸ்டாக பண்ணணும், எப்படி நம்ம குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ்க்கு சில பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம், ரிலையபிலிட்டி, ரெஸ்பான்சிவ்னஸ் அண்ட் எம்பத்தி அஷூரன்ஸ்னு. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிவிட்டு நமக்கு இங்கே இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராப்ளம்ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ஒன்ஸ் வி கோயிங் டு ரீச், ஸோ ஷியர்லி இட் வில் மேக் சக்ஸஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கஸ்டமர் ஆர் கன்சியூமர், எய்தர் இட் மே பி அ ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். இதை பற்றி சொல்கிற கான்செப்ட் தான் இந்த கேப் அனலைசிஸ். எக்ஸ்பெக்டட் சர்வீஸ், பர்சைவ்டு சர்வீஸ்னு கேட்டாலும் சரி, எக்ஸ்பெக்டட் வர்சஸ் பர்சைவ்டு சர்வீஸ்னு கேட்டாலும் சரி, சர்வீஸ் டெலிவரி ஓரியன்டாக வந்து எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் டு த கஸ்டமர்னு கேட்டாலும், இந்த கேப் இந்த 4 கேப்ஸ் அனலைசிஸை வந்து நீங்கள் ப்ரீஃபாக எழுதி சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கெட் மார்க்ஸ். யூ ஹேவிங் எனி டவுட்ஸ் ஆஸ்க் மீ. தேங்க்யூ.